எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி ஒரு துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். அப்பா பிதாவே, மக்கு சோதரன்றவரை ஆண்டவரை கதாவை மக்கள் சோதரன், தீவிரவாதிகளை நம்முடைய பாதத்தில் வைக்கிற சுவாமி ஆண்டவரே, இவர்கள் செய்கிற இந்த கொடூரமான காரியங்களை அவர்கள் உணரத்துக்கு அந்த ஒரு உணர்வை நேர் கட்டளையிடும்படியே ஜெபிக்கிறேன். ஒரு உயிரை எடுக்க ஒருத்தருக்கு அதிகாரம் இல்லை தகப்பனை. அப்பா பிதாவை மக்க சோத்திரம் சோத்திர ஆண்டவரை, மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் எழும்புவான் என்றது போல ஆண்டவரை கத்தாவை, இவர்கள் ஆண்டவரை மனுஷனுக்கு விரோதமாய் எழும்பி எத்தனை பேரை ஆண்டவரை கொள்ளுகிறார்கள் ஆண்டவரை. அப்போ இது மாதிரி நிறைய பேர் வெடி மருந்து வச்சு ஆண்டவரை ஒவ்வொரு கூட்ட கூட்டமாக இருக்கிற இடத்துல தாக்கி அவ்வளோ பேர், இவ்வளோ வயசானவங்க, குழந்தைங்க, தாய் மாதிரி இருக்கிறவங்க, சகோதரி மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம், அப்போ தகப்பன மாதிரி இருக்கிற அந்த மாதிரி, அப்போ இப்படி கூட உணர்வு இல்லாமல் அத்தனை பேரையும் தகப்பனை இவர்கள் ஆண்டவரை கொள்ளுகிறார்களே. அப்போ இவர்களுக்கு அந்த ஒரு மனசை ஆண்டவரை குத்தும்படியாக சிவிக்கிறேன். தான் செய்கிறது எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய தவறு என்பதை அவர்கள் உணர்ந்த தகப்பனை, இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடாமல் எல்லாம் மனந்திரும்பும்படியாக சிவிக்கிறேன். ஒரு உயிரை எடுக்க தனக்கு அதிகாரம் இல்லை, தேவன் கொடுத்த உயிரை நமக்கு அதிகாரம் இல்லை எடுக்க என்பதை இவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக சிவிக்கிறேன். அப்போ எத்தனை பேர் வறுமையின் நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் ஆண்டவரே, சொந்த பந்தம் இல்லாமல் அனாதியாய் ஒவ்வொரு இடத்துல தவிச்சிருக்கும் போது சாப்பாட்டு கூட இல்லாமல் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். கொள்ளை, திருடு, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்து கொண்டே இருக்கிறாங்க தகப்பனை. அவர்களை கூட என் தேவனை சந்திக்கும்படியாய், அப்போ ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரை கத்தாவே, ஆண்டவரே கத்தாவே, எப்படிப்பட்ட உலகத்தில் கஷ்டம் வந்தாலும் தகப்பனை, அப்போ அதில் உண்மை உத்துவமாய் ஆண்டவரை லாசரு போல ஆண்டவரை இருக்கத்தக்க ஆண்டவரை கத்தாவை, அப்பா எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி இந்த கொலை பண்ணுறது, கொலை பண்ணி காசு வாங்கிறது, தீவிரவாதத்தில் போய் சேர்றது, எப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடாமல் ஆண்டவரை கத்தாவை, தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்பொழுதும் மரண பயந்து ஆண்டவரை உண்மையாக இருக்கத்தக்க கிருபை செய்யும்படியாக சிப்பிக்கிற, இப்படிப்பட்ட பாவத்தில் ஆண்டவரை சேர்ந்து விடாமல் ஆண்டவரை, ஒவ்வொரு வாலை பிள்ளைகளும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், எப்படி எப்படி ரோட்டில் அலைஞ்சிட்டு இருக்காங்களோ அநாத பிள்ளைகளை இப்படியாக கூட்டிகிட்டு போய் இப்படிப்பட்ட காரியங்களை ஈடுபடுத்துகிற ஒவ்வொருத்தரையும் என் தேவனை சந்திக்க முடியாது சிப்பிக்கிறேன். பிள்ளைகள் பயத்த நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்து பிறகு இவர்களே பெரிய குற்றவாளியாக ஆகிறாங்க தகப்பனை. இப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நிறைய இடங்களில் உண்டாகுது. அப்போ இதையெல்லாம் என் தேவனை நேர் அறிந்திருக்கிறபடியால் அவர்களை விடுவிக்க முடியாது சிப்பிக்கிறேன். இப்படிப்பட்ட பாவத்திலேருந்து விடுதலையாக முடியாது சிப்பிக்கிறேன். ஒரு மன மாறுதலை கட்டளையிட முடியாது சிப்பிக்கிறேன். அவங்க ஒரு ஒரு கொலை பண்ணி ஒவ்வொரு அந்த இருதயமானது கடினப்பட்டு இருக்குது தகப்பனை. அப்போ அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை ஆண்டவரை நேர் பொருத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தன் பாவங்களை உணரத்தக்க ஆண்டவரை உணர்வுள்ள இருதயத்தை தந்தரலும்படியாக ஜெபிக்கிறேன். உணர்ந்த அவர்கள் ஆண்டவரை மனந்திரும்பபடியாய் ஆண்டவருடைய இடத்துல தன் பாவங்களுக்காக அழுது அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாய் ஆண்டவரை கத்தாவியர்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நேரே வழிநடத்துங்கள். துதிக நமக்கு மையாமுக்கே செலுத்துகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.